பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வாஸ்து, மைத்திர நேரம், எண்கணிதம் சார்ந்த கேள்விகளுக்கு நம்முடைய பதிலளிப்பதற்காக இரு பெரும் ஜோதிடர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களை வரவேற்போம். தெய்வீக ஜோதிடர் ஏர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வணக்கம். வணக்கம். ஜோதிடச்சுடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர், ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து தசா புத்தி நல்லா இருக்கு, ஆனால் அவர் ஒரு தப்பான வீட்டில் போய், வாஸ்து சரியில்லாத வீட்டில் போய் அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார்? என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு ஏற்படும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அவருக்கு? கார்த்திக், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய நேயர்களுக்கு கூட ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே வாஸ்துவும் அதில் ஒரு அங்கம். வாஸ்து கரெக்டாக இருக்கணும். வாஸ்து அப்படின்னா முதல்ல நம்ம நேயர்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ ஃபேக்ட், வாஸ்தவமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த ஃபேக்ட்னா என்ன? பஞ்சபூதங்கள் அளவாக இருக்கணும். இப்போ என்னுடைய முகம் வந்து இப்போ டிவியில் பார்த்துட்ருக்கீங்க, கண் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், மூக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அப்போது அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் சம அளவில் இருக்கணும். இந்த கண் மூக்கு வாயெல்லாம் மாறி இருந்தால் நான் என்ன தான் ஜோசியம் நல்லா சொன்னாலும் வாஸ்து கரெக்டாக சொன்னாலும் என் பக்கத்தில் இருந்து இந்த ஜாதகம் பார்ப்பீங்களா? கொஞ்சம் பார்க்கறதுக்கு கூச்சமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஃபேக்ட்ஸ், வாஸ்து எங்கே வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே காற்று அதிகமாக இருக்கிறதோ அதுதான் ஃபேக்ட், அதுதான் வாஸ்து. அந்த வாஸ்து இருக்கிற இடம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், மன அழுத்தம் இருக்காது. சார், எனக்கு ஜோதிடத்தில் வந்து இந்த மகாதிசை நடக்குது, நல்ல திசைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் வீடு கட்டின பிறகு சார் எல்லாமே பிரச்சனைனா, முதல்ல அந்த வீட்டில் வாஸ்து கரெக்டாக இருக்கா? ஒரு வீட்டுக்கு ஒரு லெட்ரின் பாத்ரூம் கூட பிரச்சனையாக இருக்கும். முன்னெல்லாம் வீடில் நம்ம வந்து லெட்ரின் பாத்ரூமை வீட்டுக்கு வெளியே வச்சோம். இன்னைக்கு ஒரு 1000 சதுர அடியில் வீடு கட்டும்போது 600 சதுர அடிக்கு லெட்ரின் பாத்ரூம் வச்சுன்னுக்குறோம். பெட்ரூமோடு சேர்ந்த லெட்ரின் பாத்ரூம், காமன் பாத்ரூம், ஜென்ரல் பாத்ரூம், வாஷ் பாத்ரூம், அது இதுக்கு ஏதேதோ பேர் சொல்கிறீங்க. டபுள் பெட்ரூமுக்கு ட்ரிபிள் பாத்ரூம் வச்சுன்னுக்குறீங்க. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வீட்டினுடைய வாஸ்து கூட பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஜாதகம்லாம் நல்லா இருக்கு சார்னு சொன்னால் கூட இந்த வாஸ்துனால உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், மன அழுத்தம் இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் வரத்தான் செய்யும். வாஸ்துல இன்னொன்று தெரியுமா கார்த்திக், இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவம் மட்டுமல்ல, நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பாண்டி பஜார் போனோம் சார், அங்கே சிங்கம் இருந்தது சார், நல்ல பெருசு பெருசாக புலி இருந்தது சார், பறக்கிற மாதிரி பறவை இருந்தது சார், இதையெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. வீட்டில் இருக்க வேண்டிய பறவைகள், பொம்மைகள், சிங்கங்களா புலிகளா அப்படின்னு பார்க்கணும். எப்படிப்பட்ட உருவங்கள் இருக்கணும், காலையில் எழுத்த உடனே எதனுடைய முகத்தில் முழிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பொம்மைகள், உருவங்கள், ஓவியங்கள் கூட நமக்கு வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கும். ஆகவே நான் புஸ்தகத்தை படிச்சுட்டு வாஸ்து பார்க்குறேன்னு சொல்கிறத விட வாஸ்து நிபுணராக எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காட்டணும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் ஸ்கெட்ச் போட்டுத்தரேன் சார், அப்படியே கொஞ்சம் பார்த்துருங்களேன். இது அப்படி இல்லை, எங்கள் பார்வைக்கு தான் அது என்னன்னு தெரியும். ஆகவே எங்களை போன்றவர்களை கூட்டிகிட்டு போய் அந்த வாஸ்து பார்த்து, உங்கள் ஜாதகத்தை பார்த்து, அந்த நிலத்துக்கு இடசுத்தின்னு பண்ணணும். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அது யாருடைய ஜாதகம் பேசிச்சு, இதையெல்லாம் பார்த்து இடசுத்தி பண்ணி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த இடத்துல 100 வருஷங்கள் வாழலாம், வாழ்வாங்க வாழலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ரகசியம். ராமலிங்கம் சார், உங்களோட பார்வையில் தசாபக்தி என்பது நல்லா இருக்க போய்த்தான் நீங்கள் சொந்த வீட்டுக்கே போகிறீங்க. இப்போ ஒரு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் கனவு. அப்படிப்பட்ட கனவாக இருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்குவதற்கு அடிப்படையில் ஜாதகத்தின் உங்களுக்கு தசாபக்தி சரியா இருந்து, தசாபக்தி சரியா இருப்பதை விட இவருக்கு சொந்த வீடு அமையுமா அமையாதா, வாழ்நாளில் இவர் வீடு கட்டுவாரா கட்ட மாட்டாரா, பூமி யோகம் இருக்கா, இல்லை 10 மாடிக்கு மேலே 11வது மாடியில் வீடு கட்டுவாரா, இல்லை நிலத்தை வாங்கி வீடு கட்டுவாரா, இது அத்தனையும் ஒரு ஜாதகத்தில் தெளிவாக பார்த்து விட முடியும், அதில் நோ டவுட். சரி, இதெல்லாம் இருந்துருச்சு, நான் வீடு வாங்கிட்டேன் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், சார் சொன்ன மாதிரி வாஸ்துவின் அடிப்படையில் இந்த 50 பூதங்கள் என்று சொல்லக்கூடியது, இதனை வந்து
நம்ம மதத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இந்து மதத்தில் சொல்லாதது ஒன்றும் புதுசு இல்லை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. இந்த உலகத்தில் வெளியே உலகத்தில் நம்ம உடவளை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. காற்று வெளியில் இருக்குது, உடம்புக்குள்ளேயும் வருது. தண்ணி வெளியில் இருக்குது, ரத்தமாக உடம்புக்குள்ளே ஓடுது. இப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட வீட்டில் குடியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய அடையாளம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க கார்த்திக்? முகத்தை வச்சு தானே. கண்டிப்பாக இந்த ப்ளூ சட்டையும் ப்ளூ வேட்டையும் கட்டினா அவர் கார்த்திகா இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? சாருக்கு ஒரு முக அடையாளம், எனக்கு ஒரு முக அடையாளம், எல்லா மனிதனுக்குமே வேறுபட்டு ஒரு மனிதனை கண்டுபிடிப்பதற்கு துணையாக நிற்பது முகம் தானே. அந்த முகம் என்பது வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய வீட்டுக்கு தலைவாசல். அப்போ அந்த தலைவாசல் தான் அந்த வீட்டுக்கு மெயின் சப்ஜெக்ட். ஓகே, அந்த தலைவாசலை தலையில உச்சஸ்தானத்தை விட்டுட்டு நீச்சஸ்தானத்தில் ஒண்டி வச்சுக்கிறது, எனக்கு அங்கே தான் வாட்டமாக இருக்குது, எந்த அழகாக இருக்கணும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் பிளான் என்பது நான் வேண்டான்னு சொல்லலை, ஏன்னா ஒப்புதலுக்கு பிளான் வாங்குறதுக்கு ஆர்கிடெக்ட் பிளான் வேணும். ஆனால் இன்னைக்கெல்லாம் பரவாயில்லை, கடந்த சில வருடங்களாக ஆர்கிடெக்டை இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எங்களை மாதிரி சொல்கிறவங்க ஒன்று ரெண்டு வீடியோக்களை பார்த்துட்டு பிளான் போடுற போதே கொஞ்சம் கரெக்டாக போடுறாங்க. அதிலும் தவறுகள், எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இப்படி தான் பிளான் போடுவேன் அப்படின்னு போட்டு கொடுக்குற நேரத்தில் இந்த தலைவாசலை ஒழுங்காக அமைச்சிக்கணும். அதுலேயும் நீங்கள் என்ன ராசி சம்மந்தப்பட்டவர், உதாரணத்துக்கு மேசராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சு வீட்டை கட்டுங்க, சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வடக்கு பார்த்து லேண்ட் வாங்கிட்டீங்க, எது சார் கட்டுறது, பரவாயில்ல, கிழக்கு பார்த்து வீட்டை வச்சுக்கோங்க, வடக்கு பார்த்து கேட்டில் வீட்டு வெளியில் போங்க. சரி, இதில் குறுக்கிடுறதுக்கு முன்னாடி ராசி லக்னம் இதில் ரெண்டில் எதை எடுத்துட்டு அவங்களுக்கு வீட்டு தலைவாசல் இருக்கணும்? லக்னம் என்பது உயிர் வாழுகிற இடம், ராசி என்பது இந்த உடலாக கூடிய பிண்டம் வாழுகிற இடம். அப்போ இந்த உடம்புக்குத்தான் வீடே தவிர உயிருக்கல்ல, அந்த ஆத்மா எங்கே வேணாலும் இருக்குது அப்படி சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ராசியின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் ராசி எதுவோ அந்த ராசிக்கு தகுந்தபடி தலைவாசல் வச்சுக்க வேண்டியது கட்டாயம். அப்படி தலைவாசல் வச்சு கட்டப்பட்ட வீட்டில் எவ்வளோ நீளாகலோ, எத்தனை குழி ஆழம் அகலம் இருக்கணும், இப்போல்லாம் அடிக்கணக்கு வந்துருச்சு, ஆக இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறையில் கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு கிழக்கு மேற்காக வீடு கட்டினா நல்லதா, தெற்கு வடக்காக வீடு கட்டினா நல்லதா, மனை வாங்குற போதே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மனைகளில் எது சிறந்த மனை, இப்படின்னு வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா இது ஜோதிடம் மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஓகே, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் வாஸ்துவை பற்றி, நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே நீங்கள் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க எப்படி வீடு இருக்கணும் மனை இருக்கணும்ன்ட்டு. அதனால் வாஸ்து என்பது சரியாக இல்லாட்டி எப்படி நான் ஆரோக்கியமாக இருந்தாலும் கிழிஞ்சு சட்டையை போட்டுக்கிட்டா நான் அசிங்கமாக இருப்பனோ, இதுதான் வாஸ்து. இறைவன் இயற்கையிலேயே வாஸ்துவை வந்து ரொம்ப தெளிவாக பறவைகள் மூலமாக நமக்கு காட்டியிருக்காரு. அப்போ அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, வாஸ்துவில் வந்து யார் எப்படிப்பட்ட தலைவாசல் வச்சு வாழணும், தலைவாசல் தான் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த பாடி. இந்த முகத்தை வச்சு சாமத்திரிகா லட்சணத்தில் சொல்லிடலாம், நாங்கள் வாஸ்துக்கு போகும்போது அந்த தலைவாசலை வச்சே நாங்கள் சொல்லிடுவோம், ரொம்ப தெளிவாக அண்ணன் சொன்னார். ஆனா ஒரு பாமர மக்களுக்கு அது புரியணும் இல்ல. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கணாங்குருவி கூடு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த தூக்கணாங்குருவி கூட்டுல அது மட்டும்தான் இருக்கும் சீதோஷ்ண நிலைக்கு தேவைப்படி உள்ள வந்து அமிர்த சஞ்சீவி மூலிகை வச்சிருக்கோம், அதே மாதிரி வெதர் ப்ரூஃப்க்கு வந்து அந்த ஒரு மூலிகை வச்சிருக்கோம், ராத்திரில கண்ணு தெரியறதுக்காக மின்மினி பூச்சிகளை எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுக்கோம். அவ்வளவு புத்திசாலித்தனமாக எந்த இன்ஜினியரிங் படிக்காத அந்த தூக்குநாங்குருவி கூட்டுல அது கட்டுற, அது கையால கூட கட்டாது, அது வாயாலேயே கட்டும். கட்டும் போது மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி உள்ள வந்து இறங்காது. இதை எல்லாத்த விட குயில் இருக்கு இல்லைங்களா, குயில் தன்னுடைய முட்டையை எடுத்துட்டு போய் காக்காவினுடைய கூட்டுல வச்சு அடகாக்கும். யார் எங்கே அடக்காக்கணும், எங்கே குடும்பம் நடத்தணும், எப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்துல கூடு கட்டணும் அப்படின்னு, நம்ம ஒரே ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள நாக்கெல்லாம் தள்ளி போகுது. ஆனால் இந்த தூக்குநாங்குருவி கூடு இருக்கு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு கூடு கட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் இயற்கையிலேயே இறைவன் வந்து நமக்கு அந்த பறவைகள் மூலமாக சொல்லியிருக்கார். ஆகவே அண்ணன் சொன்னபடி இந்த வாஸ்துக்களுக்கு நேரில் போய் பார்த்து வெறும் ஸ்கெட்சை மாத்திரம் போய் பார்த்து அதை நம்ம முடிவு பண்ணாமல் நேரில் போய் பார்க்கும்போது அது உண்மையான ஃபேக்ட் வாஸ்து வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகாட்டலாம். அதாவது சார் சொன்னதுனால இந்த தூக்கணாங்குருவி இருக்கு இல்லையா, இது பறவைகளிலேயே ஒரு அற்புதம். மற்ற பறவைகள் கூடு கட்டுறதுக்கும் தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதுக்கும் பார்த்தா பயங்கர வித்தியாசம் இருக்கும், அழகு இருக்கும். அதில்
இதில் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் எதை பார்த்துன்னு கேட்டிங்கன்னா, தூக்கணாங்குருவியை பார்த்து நீ வீடு கட்டலாம். எப்படி? பாதுகாப்பான இடத்துல வீடு கட்டுறது. ஓகே. அதே மாதிரி இந்த உலகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இப்பல நம்ம கட்டுறோம். இதுக்கெல்லாம் மூதாதையர் ஒருத்தர் இருக்கிறார், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினவர் யார் தெரியுமா? கரையான் புற்று. ஓகே. இந்த கரையான் புற்றை நீங்கள் உடச்சு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அது வீடு கட்டியிருக்கும். ஓகே. எந்த மழை ஏற்பட்டாலும் கடைசியில் வெள்ளமே போனாலும் அது ஒரு ஓரமாக கரையானெல்லாம் குடியிருக்கிறதுக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு அடுக்குமாடியில் அது உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். ஓகே. இதே போல் செலந்தி வலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த செலந்தி வலையோட அம்சத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆறறிவு இல்லை, புழு ஒரு பூச்சி அம்சம் இப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம். அது பாருங்கள், தன்னோட நாவிலிருந்து வரக்கூடிய நூலை எடுத்து ஒரு வலையை கட்டி வச்சுட்டு செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. பூச்சி போய் வம்படியில் உள்ளவளும் சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்துக்கும். இதைத்தான் ஔவையார் அருமையான ஒரு பாடலில் சொல்லுவாள், வான்குறைவியின் கூடு வல்லார்க்கு தொல்கரையான் தேன் சிலம்பி செய்வதற்கும் யாரறியால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல் வேண்டாம் கான். எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு பெருமைப்படுத்தாதீங்கப்பா. அந்த குருவி மாதிரி உன்னால் கூடு கட்ட முடியுமா? அந்த சிலம்பு மாதிரி உன்னால் வலை கட்டி உள்ளே உட்கார முடியுமா? ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கம் என்னன்னு கேட்டால், ஒரு தேன் கூடு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும், அதில் குறைஞ்சது அரை லிட்டர் தேன் இருக்கும். இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானத்தை வச்சு தண்ணி அந்தரத்தில் நீங்கள் மிதக்க வைப்பீங்க? இதை தேன் குழவி அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்மளை விட முந்தி வாழ்ந்த சிலம்பி, தேன் குழவி, வான்குருவி, கூடு இதெல்லாம் கட்டுற போது அற்பத்தனமாக மனுஷன் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் கெட்டிக்காரேன்னு சபையில் கூவாத அடக்கி வாசி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கருத்து உண்டு. ஓகே. இன்னொரு கருத்து கூட இருக்குது கார்த்திக், எவ்வளவோ இன்ஜினியர்கள்லாம் போட்டு கொடுக்குற ஃப்ளாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூக்குநாங்குருவி கூடு கட்டுற அந்த வாயர் படி இருக்கு இல்லைங்களா, மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி உள்ள போகாம இருக்கிற அளவுக்கு அந்த திக்கு பக்கமே அந்த வாயர் படி இருக்காது, எதிர்புறமாகத்தான் அதனுடைய வாசப்படியை வச்சு அந்த கூடு கட்டும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சது தான் அந்த தூக்குநாங்குருவி கூடு. இப்படிப்பட்ட அதிசயங்கள் நம்மளை சுற்றி இருக்கு, மரங்கள், பறவைகள், மீன்கள், மிருகங்கள், இவங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே இயற்கையோடு ஒட்டி எப்படியெல்லாம் வாஸ்துவோடு வாழ்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். எங்களையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் குலமே தழைக்கும் அப்படிங்கிறதான் ரகசியம். சரி, இப்போ நம்ம தினசரி காலண்டர்லாம் பின்னாடி பார்ப்போம், வாஸ்து நாட்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடத்திற்கும் போட்டிருப்பாங்க. அந்த வாஸ்து நாட்களில் இப்போ 2023 கூட ஒரு 6-7 நாட்கள் இருக்கும். அந்த வாஸ்து பூஜை எப்படி சார் பண்ணுறது? நிறைய பேருக்கு அந்த வாஸ்து நாளில் பண்ணுறாங்க, ஆனால் கரெக்டாக பண்ணணும்னா வாஸ்து பூஜை எப்படி பண்ணணும்? கார்த்திக், இதில் இப்போல்லாம் வந்து அவசர உலகம் ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் யாருக்கும் நேரம் இல்லை. இப்போ உதாரணமாக சொல்ல போகிறேன்னா, வாஸ்து புருஷன் நித்திரை கொண்டு காலையில் எந்திரிச்சு அந்த வெற்றிலை பாக்கு தரிக்கிற நேரத்தில் தான், தாம்பூலம் தரிக்கிற நேரத்தில் தான் நம்ம பூமி பூஜை போடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வாஸ்து நியதி. ஓகே. இதை வந்து சிம்பிளாக நான் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தியரியாக சொல்கிறேன். பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த 4 மாதங்களில் வாஸ்துவே கிடையாது. ஓகே. மீதி இருக்கக்கூடிய 8 மாதங்களில் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாட்கள் வரும். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆடி மாதம் இத்தனாம் தேதி வாஸ்து வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட நாளிகை போட்டிருக்கோம். அந்த நாளிகையில் தான் நீங்கள் அந்த நிலத்தை தொண்டோண்டி பூஜை போட்டு செங்கல் எடுத்து வச்சு அந்த வாஸ்து பகவானுக்கு மரியாதை கொடுத்து அவரோட ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை அந்த இடத்துல கட்டணும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நேரம் இல்லை, கொத்தனார் கிடைக்கல, இல்லை ஆள் கிடைக்கல, ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து. வியாழக்கிழமைன்னா நல்லது தானேங்க, புதன்கிழமை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல, பொன் குழைத்தாலும் புதன் கிடைக்காது. இப்படி எதையாவது ஒன்று மனசில் சாஸ்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பழமொழிகளை வச்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. இப்போ சில வீடுகள் துவங்குகிற போது ஆரம்பத்தில் வாஸ்துப்படி போட்டு கரெக்டாக போகிற வீடுகள் வந்து செலவுகள் கரெக்டாக நடக்கும், ஒழுங்காக வீடு கட்டப்படும், ஒழுங்காக பால் காய்ச்சப்படும். இன்னும் சொல்ல போகணும்னா, அந்த வீடு கட்டுற போது அந்த வீட்டில் விபத்துகள், இயந்திர கோளாறுகள், செங்கல் கல் விழுந்துருச்சு இப்படிங்கிற விபத்துகள் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டுறது எவ்வளவு புனிதம். நாம குடியிருக்க போற வீட்டில் அந்த இடத்துல எல்லாரும் நல்லபடியா வேலை பார்த்துருந்தா தானே நாம போய் நிம்மதியா குடியிருக்க முடியும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தேவை என்று விரும்பினீர்களானால் கண்டிப்பாக நீங்க வாஸ்துபடி வாஸ்து நாளில் தான் பூஜை போடணும். அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு வீட்டை கட்டி நம்ம குடியேறணும்னா வருடத்திற்கு 8 மாதங்களில் 8 நாட்களில் மட்டும்தான் வாஸ்து டேட் அமையும். தயவு செய்து வீடுங்கிறது வாழ்க்கையில் ஒரு வாட்டி பண்ணக்கூடிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை பண்ணுற போது நீங்கள் எவ்வளோ உஷாராக தெளிவாக அந்த 4 நட்சத்திரத்தை பார்த்து
உங்களுக்கு எந்த திசையை பார்த்து நிலத்தில் வீடு கட்டணும், எத்தனை மணிக்கு அந்த பூஜை போடணும், இன்னும் சில பேர்களுக்கு அந்த பூஜை போடுறதுலே மிகப்பெரிய குழப்பம். எப்படி வாஸ்துவ பூஜை போடுறது அந்த நிலத்தோட மையப்பகுதியில் பிரம்மஸ்தானத்தில் போடணும் அப்படின்னு சில பேர், இன்னும் சில பேர் அந்த வாஸ்து பூஜையை அந்த மனையின் வடகிழக்கு மூலையில் போடணும் அப்படிங்கிறது சில பேர். இப்போ பொதுவாகவே ஒரு நிலம்னு எடுத்துக்கிட்டா, முதல்ல அந்த நிலத்தில் குழி பறிப்பதற்குண்டான ஒரு தகுதியான இடம் என்பது மையம் அல்ல, வடகிழக்கு தான், ஈசானியம்தான். ஈசானியத்தில் தான் குழி பறிக்கணும், ஈசானியத்தில் தான் முதல்ல தண்ணி புழங்கணும், தண்ணியை ஊற்றணும், தெய்வத்தை கும்பிடணும், தெய்வத்தை அந்த இடத்துல உட்கார வைக்கணும். இதெல்லாமே ஈசானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், அது பிரம்மத்துக்கு சம்பந்தப்பட்ட மையப்பகுதி அல்ல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வாஸ்து பூஜை போடுகிற போது அது எந்த எந்த ஃபேஸிங்கில் மனம் இருந்து மனை இருந்தாலும் சரி, எந்த பக்கம் பார்த்த மனையாக இருந்தாலும், வடகிழக்கு மூலையில் ஒரு அந்த மூலையில் பூஜை போடுற போது அந்த இடத்த திரும்ப நோண்டாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் முதல் முதல்ல பூஜை போடணும். இந்த பூஜை போட்டதுக்கு அப்புறம் தான் போர் போட ஆரம்பிக்கணும். அந்த பூஜை போடுகிற போது கூட ஒரு 2:1 அல்லது 2:2 சதுரமாக குழியை வெட்டி ஒரு 9 செங்கல் எடுத்துக்கொண்டு அந்த குழிக்கு முன்னாடி வச்சு நவதானியங்கள், நவரத்தினங்கள், 9 புஷ்பங்கள் அல்லது 3 கலரில் பூக்கள் புஷ்பங்கள் கொண்டு வச்சுக்கிட்டு, இதுக்கு ஐயர் வரணுங்கிற அவசியம் இல்லை, கிடைச்சா நல்லது கிடைக்காட்டி விட்டுடுங்க, உங்களுக்கு அந்த குளத்துக்காரன்னு சொல்லக்கூடிய கொத்தனார் வருவார், அவரை வச்சு பூஜையை போட்டு 9 தூக்கி உள்ளே வச்சு 2 தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி ஊற்றுக்கிற போது அந்த தண்ணி என்பது வளமிருந்து இடம் சுற்றுகிற மாதிரி சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அதில் அந்த புஷ்பத்தை தூக்கி மேலே போட்டிங்கன்னா அந்த பூ வந்து அப்படி சுற்றிக்கிட்டு வர்றதை பார்க்கலாம். அது கூடவே நவரத்தனங்கள், நவதானியங்களை போட்டுட்டு எல்லாரும் நல்லபடியாக நல்ல மனசோட பெரியவங்க காலில் விழுந்து வணங்கி அந்த 9 உள்ளே வச்சதுக்கப்புறம் அதை நவகிரகங்களாக நினச்சி அவர்களையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு மண்ணை போட்டு மூடி அதை சிமெண்ட் போட்டு மூழ்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா வாஸ்து பூஜை என்பது நிவர்த்தி பெறும். ஓகே சார். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 1 கழிச்சு இல்ல ஃபைனான்ஸ் வந்ததுக்கு அப்புறம், ஆள் வந்ததுக்கு அப்புறம், 10 கழிச்சு எப்ப வேணாலும் வித்தின் 6 உள்ள 6 உள்ள எப்ப வேணாலும் அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க மணல் கொட்டி ஜல்லியை கொட்டி பூஜை எல்லாம் போட்டாச்சு, நீங்க வாட்டில வீட்டை கட்ட ஆரம்பிக்க வேண்டியது. ஓகே. இப்போ 2023 எந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட கணிப்புல ஏதாவது சொல்ல முடியுமா? பொதுவாக 2023 7 நம்பர் ஆதிக்கத்துல பிறந்திருக்கு. அதனால் இந்த 7 நம்பர் என்பது கேது பகவானுடைய நம்பர். இந்த 7 நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறதுனால நான் குறிப்பிட்ட 2 நம்பர்களை சொன்னால் மீதி 9-8 நம்பருக்காரங்க ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி உங்களோட நம்பரை பயன்படுத்தி இந்த வருஷத்தை கொஞ்சம் மெருகூட்டிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது, இந்த 7 நம்பர் ஆதிக்கம் இந்த வருடம் பூரா இருக்கிறதுனால குறிப்பிட்டு சொல்லணும்னா, 8 நம்பர்ல பிறந்தவங்க மட்டும் சற்று எந்த காரியம் செய்தாலும் உஷாராக இருக்கணும். என்ன காரணம்? இந்த 7 நம்பருக்கும் 8 நம்பருக்கும் ஒரு எக்கச்சக்கமான வித்தியாசம், ஒரு முரட்டு பிடிவாதங்கள், ஒத்துப்போகலைங்கிற கான்செப்ட் எல்லாம் வரும். இது எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, 7 பொண்டாட்டி 8 புருஷனா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பெருசாகி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா, இன்னும் சண்டை போடுறீங்களான்னு கேட்கற அளவுக்கு சண்டை போட்டுக்குவாங்க, ஆனா ஒன்னா இருப்பாங்க. சரியா? அப்போ இந்த 7 என்பது இந்த வருடத்தை ஆளுகிற காரணத்தால் 8 பிறந்தவர்கள் கூட்டுத்தொகை 8 வரக்கூடிய நாட்கள், பொதுவாக 8 மாசத்துல துவங்கக்கூடிய நாட்கள். இதுல எல்லாம் எந்த நம்பர் காரங்களும் முடிஞ்சா பொதுவாக சுபகாரியங்கள், சுபத்தன்மைகள், சுப பேச்சுக்கள், சுப ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, பேச போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது பெட்டரா இருக்கும். அதிகபட்சம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, 2, 4 இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இந்த 9 நம்பருக்காரங்களுக்கு சமத்துவமா இருந்த மாதிரி இருக்கும். இந்த 5 நம்பருக்காரங்க எப்பொழுதுமே அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்க்கறவங்க தான், எந்த நம்பருக்கும் கட்டுப்படாத நம்பர்னு பேரு. ஆக இப்படி இந்த வருடத்தை பொறுத்தளவு 7 நம்பரின் ஆதிக்கத்துல வர்றதுனால கேது பகவான் அதிக பலத்தில் இருக்கிறார். இந்த கேது பகவான் அதிக பலத்தில் இருக்கிற போது சுக்கரனுக்கு இடைஞ்சல் வரும். இந்த சுக்கரன் யாருன்னு கேட்டா உல்லாச சல்லாப ரொம்ப காமக்ரோத லோபம் அதம் ஆச்சரிய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். ஆனால் கேது அதற்கு எதிர்மறையான கிரகம். அப்படி இருக்கிற போது புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க, கல்யாண பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போல்லாம் நாகரிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கு நிச்சயம் பண்ணி 6 கழிச்சு கல்யாணம் வைக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் 6 கழிச்சு கல்யாணம் வைக்கிற போது 2 செல் இருக்கு, வீடியோவில் பேசுகிறாங்க, ஆடியோவில் பேசுகிறாங்க, இன்னும் சில பேர் ஊரை சுற்றுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. ஏன்னா பெரியவங்களுக்கு வம்பிழுத்து விடக்கூடாது. இதையெல்லாம் இந்த வருஷத்தில் இளைஞர்களாகட்டும் முதியவர்களாகட்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சுபச்செய்திகள், சுப தன்மைகளை இப்படியெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பொழுதுமே வாழ்க்கை சிறப்பாக இருப்பணும்னு நம்ம விரும்புகிறோம். அப்படி விரும்புகிற போது சிறப்பாக இருப்பதற்குண்டான தடம்னு ஒன்று இருக்குது, அதில் பயணப்படணுமா இல்லையா, அதில் நான் போக மாட்டேன் ஆனால் நல்லா இருக்கணும்,
எதிர்பார்ப்பு தப்பு தானே, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கச்சிமா, நீங்கள் சொன்னது வந்து நிறைய நேயர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். இந்த மைத்திர நேரம் அப்படின்றாங்க, ஒரு வருஷத்தில் இத்தனை நாட்களில் வந்து கடன் தீர்க்கும் நேரம் சொல்லி நம்ம பார்க்குறோம் சார். இந்த 2023 கடன் தீர்க்கக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை பொதுவாக இந்தந்த நாட்களில் தான் இந்த நாளே வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? நீங்கள் ஒரு பெரிய சப்ஜெக்டை பற்றி ஓப்பன் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து இப்போ கடன் வெளில, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இந்த மைத்திர நேரம் என்று சொல்லக்கூடியது கடன் கொடுப்பதற்கு மிக சிறந்த நேரம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்குது. சார், நான் வந்து பேங்கில் லோன் வாங்கியிருக்கிறேன், நான் கொண்டு பேங்கில் டெபாசிட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மைத்திர நேரம் பார்த்து நான் கொண்டு போனால் அங்கே வாங்குவாங்களா சார்? காலையில் 6 மணிக்கு மைத்திர நேரம் வருதுன்னா எந்த பேங்க் திறந்துருக்கும்? சாயந்தரம் 7 மணிக்கு மைத்திர நேரம் வருதுன்னா எந்த பேங்க் திறந்துருக்கும்? இப்படி ஒரு வில்லங்கம் அதில் இருக்குது. என்னோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மைத்திர நேரம் வரக்குன்ற நாளை பார்த்து, இப்போ வந்து ஐயாவுக்கு நான் ஒரு 1000 ரூபா கடன் கொடுக்கணும்னா, இந்த மைத்திரினா வரக்கூடிய நேரம் பார்த்து நான் ஒரு 50 ரூபா எடுத்து அவரை நினைச்சி வீட்டில் அதை ஒரு நூலை, மஞ்சள் நூலை கட்டி, முடியுமானால் அது கூடவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டை இருக்கு பாருங்க, அந்த பட்டை பிரியாணி இலை அப்படிமா, பிரியாணி இலையா? இல்லை இல்லை, பிரியாணி இலை வேற, பட்டை வேற. ஓகே ஓகே, நொறுக்கி போடுவாங்க. ஆ சரி சார், நீட்டாக அந்த நீளமாக இருக்கும். ஓகே, அந்த பட்டையில் அந்த 100 ரூபாயோ 50 ரூபாயோ கட்டி ஒரு மஞ்சள் நூலை பட்டி கட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, மாதம் மாதம் அல்லது வார வாரம் அந்த கடனை கெட்டுறதுக்கு உண்டான தொகை நம்ம கிட்ட வரும், நம்ம மனசும் அதில் போய் நுழையும், கடனை கட்டிடலாம். ஓகே, இப்படி ஒரு ட்ரிக் இருக்கு, இதை பயன்படுத்தலாம் மக்கள். இன்னொன்று, இந்த மைத்திர நேரம் என்பதை 2-3 வகையாக பார்க்கறது உண்டு. ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேசலக்கணம் வருகிற நேரம் மைத்திர நேரம். ஓகே, இப்போ செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் எப்போ வருதுன்னு வேடிக்கை பார்க்கணும். இது ஒருவேளை நமக்கு உதாரணத்துக்கு ஆடி மாதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு தான் அந்த முகூர்த்தம் வரும், சரியா? இதுலேயும் ஒரு தொல்லை வரும். இப்படியெல்லாம் இல்லாமல் காமன் ஃபேக்டராக சில விதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு வியாழக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டா காலையில் 10 to 11:30 அந்த மைத்திர நேரம் வரும். ஓகே, அது மேசராசிக்கு. சரி, இப்போ ரிஷப ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டா வெள்ளிக்கிழமை அதே மாதிரி 9 to 10:30 அந்த மைத்திர நேரம் வரும். இப்படி 12 ராசிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வரும். இப்போ திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமைக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க திங்கக்கிழமையா இருந்ததுன்னா சாயந்தரத்தில் மைத்திர நேரம் வரும். ஓகே, இது ஒரு டேபிளே இருக்கு, இது பெரிய ஒவ்வொரு ராசிக்கும் மைத்திர நேரம் டிஃபர் ஆகும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உண்மையாகவே கடனை கட்ட முடியல, கடனை கட்டுறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நேரம் பார்த்து அந்த கடனாளி கிட்ட கொண்டு கடனை சேர்ப்பதும் சரி, அதற்காக பணத்தை எடுத்து வைக்கிறதும் சரி, நிச்சயமாக சவால் விட்டு சொல்ற, உங்களால கடனை கட்ட முடியும், கடன் அடப்பட்டே தீரும், இதை கவனிச்சு செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி வரலாம். இப்ப அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திலையும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம அது மைத்திர நேரம், அது மைத்திர நேரம். ஆனா என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம போய் அந்த காரியங்களை எடுத்து செய்ய முடியுமா, இல்ல பணம் கொடுக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஆனா என்னுடைய கேள்வி மாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இன்னொரு ஒரு சூட்சுமம் இருக்கு. சனிக்கிழமை செவ்வா ஓர, செவ்வாய்க்கிழமையில சனி ஓர, இந்த 2 நாட்கள்ல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இது எப்ப வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆயிடலாம். அப்படியும் உங்களுக்கு முடியல அப்படின்னா, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பணத்தை எடுத்து முடிச்சு போட்டு அவருடைய பணம்னு சொல்லி பேர் எழுதி அந்த முடிச்ச வந்து தனியா வச்சுட்டீங்கன்னா, உத்தமமான வேலை அந்த கடன் போயே தீரும். ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் தாராளமாக கொடுத்துடலாம். அந்த சனி ஓரை தெரிந்து எவன் ஒருவன் கடன் தருகிறானோ, கடன் வாங்குகிறானோ, அவனுடைய கடன் பூரணமாக தீரும், அவன் வேலை முடியும் அப்படிங்கிறது தான் அவன் ரகசியம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள், யூஸ்ஃபுல்லாக ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், 2023 பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, மிக்க நன்றி சார். வணக்கம்.